ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 13 வசனங்கள் 1-3 வரை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இந்த 13 முழுவதும் ஊழியக்காரராகிய பவுல் அன்பை குறித்து மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலே இடர்பட விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை மிக சிறந்த அறிவாளியாக, சகல ஞானம் உள்ளவர்களாக, அல்லது எல்லா மொழிகளை பேசுகிறவர்களாக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு அநேக கிஃப்ட் அல்லது வரங்கள், மிக சிறந்த அறிவாளிகளாக அல்லது மிக சிறந்த பக்திமான்களாக, விசுவாசமுடையவர்களாக, கடவுளிடத்திலே பயபக்தி உடையவர்களாய் நீங்கள் இருந்தாலும், அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகர் அன்னதானம் செய்கிறார்கள், ஏழைக்கு இறங்குகிறார்கள், தங்களையே அழித்துக் கொள்ளுகிறார்கள் மற்றவர்களுக்காக. இப்படி நீங்கள் பல ரீதியிலே செய்து கொண்டிருந்தாலும் அன்புதான் பிரதானம் என்பதை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சிறந்த மனிதர்களாயிருக்கலாம், சிறந்த பக்திமான்களாயிருக்கலாம், ஏழைகளுக்கு இறங்குகிற மிக சிறந்த வள்ளல்களாயிருக்கலாம். எப்படியானாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. இவை எல்லாவற்றுக்கும் அர்த்தம் கொடுப்பது எதுவென்று சொன்னால் அன்புதான். பக்தியாயிருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஏழைக்கு இறங்குகிற இரக்கமுள்ள விசுவாசமுள்ள நற்குணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அன்புதான் பிரதானம். அன்பை வெளிப்படுத்துவோம். அன்பு இல்லை என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்கள், இந்த அன்பை வெளிப்படுத்தினது யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அன்பு அங்கேதான் ஆரம்பித்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.